ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கார்த்திக் டண்ட். கேசியஸ் மெர்சல்லஸ் கிளே அப்படிங்கிற ஒரு நபர் முகமது அலியாக மாறி இன்றைக்கி அந்த முகமது அலி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை எடுத்து பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, குத்துச்சண்டை வீரர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. ஸோ இந்த கேசியஸ் மெர்சல்லஸ் கிளே அப்படிங்கிற ஒரு நபர் ஏன் முகமது அலியாக மாறினார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். பட் அவருடைய மேனலிசம் ஆக்டிவிட்டியை எடுத்து இன்றைக்கி பல படங்களில், ஏன் நம்ம சார்பட்டா பரம்பரையில் ஆரியா சார் கபிலின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணதே இந்த ஒரு முகமது அலி அப்படிங்கிற ஒரு கேரக்டருடைய மேனலிசம் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற முகமது அலி அப்படிங்கிற அவர் ஏன் தன்னுடைய பேரை மாற்றினார், அவர் ஒரு பேசிக்காகவே கருப்பினத்தவர் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவித்தார், தன்னுடைய பர்சனல் லைஃப்பில் தவிர தன்னுடைய பாக்ஸிங் லைஃப்லையும் சேர்த்து ஒரு கருப்பினத்தவர் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து இன்றைக்கி ஒரு பெரிய பாக்ஸர் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு இருக்குது, பட் அவர் இறந்துட்டார் அப்படின்னாலும் அவருடைய அந்த பெயர் இன்றைக்கும் நிலைச்சி நிற்கிறது, அந்த புகழ் இன்றைக்கும் நிலைச்சி நிற்கிறதுக்கான காரணங்கள் என்ன, மொத்தமாக அவருடைய வாழ்க்கை ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. பேசிக்காக இருந்து ஒரு கருப்பினத்தவர். ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 1942 அமெரிக்காவில் பிறந்த இவர் ஒரு 12 வயசு இருக்கும்போது இவருக்கு வந்து அந்த ஆர்வம் அதிகமாக இருக்குது, விளையாட்டுத்தன்மை இந்த மாதிரிலாம் ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஒரு 12 வயசாக இருக்கும்பொழுது இவருடைய சைக்கிளை திருடிட்டு போயிடுறாங்க, ஒரு திருடை வந்து திருடிட்டு போயிடுறான். ஸோ திருடிட்டு போகும்போது இவர் ஏரியாவில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, என் சைக்கிளை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சைக்கிளை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னா நம்ம நார்மலாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, என் சைக்கிளை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான் அந்த மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்போம். பட் இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குற தோரணையே வந்து அங்கே இருக்க போலீஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஆச்சரியப்பட வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோ மார்ட்டின் அப்படிங்கிற ஒரு போலீஸ் இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த விதத்தையே பார்த்து அப்படியே வியந்துட்டார். ஸோ அவர் தான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவருடைய கோச். இவர் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, அவனை அடிக்கணும் தும்சம் ஒன்று அது இதுன்னு கொடுத்துருக்காரு. அவர் கூப்பிட்டு, சரி ஓகேப்பா, உனக்கு இருக்கு இந்த ஆர்வம் வந்து, உனக்கு இந்த வயசில் இருக்க ஆர்வம் வந்து எனக்கு புரியுது, நீ இதை வந்து உன்னுடைய இந்த பாக்ஸிங்க்கு பயன்படுத்தின அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பேசிக்காகவே அவர் ஒரு பாக்ஸிங் ட்ரைனர் கூட. ஸோ அதனால் இவரை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 12 வயசுலேருந்து ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ இவர் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, எல்லாமே இவர் நல்ல ட்ரைனிங் எடுத்து அதுக்கு அந்த ஸ்கூலிங் பீரியட்லேயே நிறைய பாக்ஸிங் விளையாட்டில் கலந்துக்கிட்டு நிறைய பரிசுகள்லாம் வென்றிருக்காரு. ஸோ இப்படி இருந்த இவர் கரெக்டாக ஒரு 18 வயசு ஆகுது. 1960 இத்தாலியில் நடக்கூடிய, இத்தாலியில் ரோம் அப்படிங்கிற நகரத்தில் நடக்குது அந்த ஒலிம்பிக். இது வந்து ஒரு சம்மர் ஒலிம்பிக். ஸோ அந்த காலத்தில் அப்போது பீரியடில் எப்படி நடக்கும்னா, 4 வருஷத்துக்கு ஒரு முறை ஒலிம்பிக் நடக்கும், 4 வருஷத்தில் சம்மரில் ஒரு டைம், விண்டரில் ஒரு, இந்த மாதிரி ஒலிம்பிக் நடக்கும். ஸோ அப்போது இத்தாலியில் ரோம் நகரத்தில் வந்து சம்மரில் ஒலிம்பிக் நடக்குது. அப்போது கரெக்டாக இவர் கலந்துக்கிறாரு. பார்ட்டிசிபேட் பண்ணக்குள்ள அங்கெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க, சரி ஓகே இன்னும் ஒரு 18 வயசு போய் என்ன பண்ணியிருப்பாரான்னு சொல்லிட்டு இவர் கலந்துட்டு வந்து லைட் ஹெவி வெயிட் சாம்பியன் அதுக்காக. ஸோ இவர் கலந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சே கோல்டு அடிக்கிறாரு, அடித்து தூக்கிறாரு கோல்டு. சரி ஓகே, நம்ம ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டோம், போட்டியில் கலந்துக்கிட்டு தங்கம் வாங்கிட்டோம், ஜெயிச்சிட்டோம், அதுக்கான பெருமை இப்போ நமக்கு இருக்குது, நம்ம ஊருக்கு போய் எப்படி கொண்டாடணும், பயங்கரமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவோடு கிளம்பி வராரு. இவருக்கு ஊருக்கு வந்தவனே சொந்த ஊரான அமெரிக்காவுக்கு வந்துட்டார். எப்பா ஒரு தங்கம் ஒன்று வாங்கிட்டோம், நம்ம ஊருக்கு வந்த ஒரு பெருமை ஏதாச்சும் ஜாலியாக கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இங்கே ஊருக்கு வந்தவன என்ன நடக்குது அப்படின்னா, இவர் அதை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள ஒரு காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணுறாரு. அப்படி ஆர்டர் பண்ணும் பொழுது காஃபி கிடையாது, போயிரு தயவு செஞ்சு அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னா, கருப்பினத்தவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக காஃபி கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ இந்த ஹோட்டலில் நீ ஹெவி வெயிட் எது வேணால் சாதிச்சுக்க, ஆனால் நீ கருப்பினத்தவர் அப்படிங்கிறதுக்காக ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டான்ட்டாங்க. அந்த பீரியடில் கருப்பினத்தவர் வெள்ளை இனத்தவர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கான அந்த போட்டி, கருப்பினத்தவரை மட்டம் தட்டுறது, அவங்களுக்கு எந்தவித சலுகைகளும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த நினப்பு எல்லாமே ரொம்ப ஹையாக இருந்த பீரியட் அது. ஸோ இப்படி அங்கே இருக்கக்கூடிய கருப்பினத்தவர் மக்கள் அப்போ நிறைய துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவர் இது கேள்விப்பட்ட உடனே, எனக்கு இந்த ஹெவி வெயிட் சாம்பியன் பட்டமே வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி நதியில் எரிஞ்சிருக்காரு. ஸோ அப்படி தனக்கான ஒரு இன்வால்மெண்ட்டோட நம்ம ஒரு நாடு, என் நாடுக்குன்னு நான் ஒரு பரிசு வாங்கிட்டு வரேன், ஆனால் அதை ரெகனைஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய இனத்தை சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் மனசில் தோணியிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு கட்டத்தில் சரியாகி கரெக்டாக 1960 அடுத்து 1964 இவர் சமாதானப்படுத்தி நிறைய மேட்ச் விளாட்றாரு. கிட்டத்தட்ட 19 மேட்ச் விளாட்றாரு. 19 மேட்ச்லேயுமே ஜெயிக்கிறாரு. அதில் 15 மேட்ச் நாக் அவுட்டு. ஸோ இந்த 4 வருஷத்தில் 19 மேட்சில் 15 நாக் அவுட்டு. ஃபுல்லாக தெரிய வருது, உலகத்துக்கெல்லாம் தெரிய வருது, அமெரிக்காவில் முகமது அலி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. 1964 இவருக்கான ஒரு சோதனை பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் அது சாதனையாக மாற்றினவர். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு
வேர்ல்ட் ஹெவி வெயிட் அந்த மேட்ச்சுக்கு தயாராகிறாரு. அந்த மேட்ச் 1964 தான் நடக்குது. ஸோ அப்போ உலகத்தில் ஒரு தலை சிறந்த வீரர் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு நபர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சோனி லிஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்போ கரண்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாகவும் அவர் தான் இருக்கார். ஸோ அவர் இருக்கும் பொழுது அவரை ஃபஸ்ட்டு எதிர்கொள்கிறார். இவர் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு எதிர்கொள்ளும் பொழுது யாருக்கா இருந்தாலும் தயக்கம் இருக்க தான் செய்யும். ஆனால் இவருக்கு இருந்துச்சு இல்லை அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அடித்து அடியில் 7வது ரவுண்டில் அவரை நாக் அவுட் பண்ணி ஜெயிச்சிட்றாரு. ஸோ இப்படி இருக்கிற முகமது அலி ஒரு பெரிய முரடன். அவர் வந்து ஒரு யார்கிட்டையும் அவனை மூஞ்சி கொடுத்து பேச மாட்டார் அப்படி இப்படின்னு கமெண்ட்லாம் பறக்குது. ஆனாலும் இவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது. சின்ன பசங்க யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஏதாச்சும் ஆட்டோகிராஃப் பண்ணிட்டாங்கன்னா எந்த சூழ்நிலையில் ப்ரெஸ் மீட்டிங் எங்கேயா இருந்தாலும் அவங்க இறங்கி வந்து போட்டு தருவார். ஏன் அப்படின்னா சின்ன வயசில் இவர் சின்ன வயசாக இருக்குள்ள சுகர் ரே ராபின்சன் அப்படிங்கிற அவர் ஆட்டோகிராஃப் போட்டு தர மாட்டேன்ட்டார். ஸோ அப்போ டிசைட் பண்ணார் இதுக்கு மேலே நம்ம எந்த சில்ட்ரன்ஸையும் ஒதுக்கக்கூடாது, நம்மக்கிட்ட யாருக்காச்சும் ஆட்டோகிராஃப் வந்து கேட்டால் கண்டிப்பாக நம்ம போடணும், அந்த தன்மையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சில்ட்ரன் வந்து கேட்டாலும் அவங்களுக்கு ஆட்டோகிராஃப் மறக்காமல் போட்டு கொடுத்துருவாரு, தயங்காமல் போட்டு கொடுத்துருவார். ஸோ 1964 தன்னுடைய ஃபஸ்ட் ஹெவிவெயிட் சாம்பியனை பார்த்த இவர் அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதே 1964 நேஷன் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தில் தன்னை ஜாயின் பண்ண வச்சுக்கிறாரு. ஜாயின் பண்ணுறாரு. ஸோ இஸ்லாம் இயக்கம் அப்படிங்கிற அந்த இயக்கத்தில் ஜாயின் பண்ணிட்டு தன்னுடைய பேரை அப்போ முகமது அலி அப்படின்னு மாற்றிக்கிறாரு. ஸோ அந்த இயக்கத்துடைய தலைவர் தான் இவருக்கு இந்த முகமது அலி அப்படிங்கிற பேரை சொல்கிறாரு. ஸோ ஏன் இவர் வந்து இந்த பேரை மாற்றிக்கிட்டார் அப்படின்னா எனக்கு அந்த இயக்கத்துடைய கோட்பாடுகள் கொள்கைகள் எல்லாம் பிடிச்சிருக்கு, அதனால் நான் வந்து மாறிட்டேன், இந்த இதுக்கு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது 1967 August 28 இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1967 அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் போர் நடந்துகிட்ருக்கு. அந்த போகிறப்ப அமெரிக்காவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முகமது அலியை கேட்டிருக்காங்க. அப்போது என்னுடைய மத கோட்பாட்டு நம்பிக்கையின் பிரகாரம் நான் வந்து எந்த ஒரு போருக்கு போர் பண்ணக்கூடாது, அதுதான் என் மதம் எனக்கு போதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு போகலை. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவருடைய பாக்ஸிங் விளையாட்டு அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணுறாங்க. இதுவரைக்கும் இவர் வாங்கின ஹெவி வெயிட்டை திரும்ப வாங்குறாங்க. ஸோ இப்படி இவருக்கான டார்ச்சர் அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க, என்னுடைய மத கோட்பாடுகள் அதை ஒத்துக்காது, நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 3.5 வருஷம் கழித்து 43 மாதம் கழித்து திரும்பவும் 1970 இவர் மேட்ச் விளையாட வராரு. அதில் விளையாண்டு ஜெயிக்கவும் செய்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று கொடுத்துருந்தாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மனுவில் 3.5 வருஷம் கழித்து இவருக்கான அந்த லைசன்ஸை திரும்ப கொடுக்குறாங்க. அந்த 3.5 வருஷமும் நீங்கள் என்னை விளையாட விடாமல் பண்ணாலும் சரி, என்னோடய லைசன்ஸை கொடுங்கனாலும் சரி, என்னுடைய பாக்ஸிங் லைஃபே கெரியரே நீங்கள் ஸ்பாயில் பண்ணாலும் சரி, நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது வரைக்குமே விளையாடவே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் 1970 தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாரு அவருடைய கெரியரை. ஸோ 70 இருந்து திரும்ப ஒரு 10 வருஷம் நல்லா விளையாடுறாரு. ஸோ இடையில சிறு தோல்வி சிறு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மொத்த லைஃப் கெரியரில் 61 மேட்ச் விளையாண்டுருக்காரு. அதில் 56 மேட்ச் இது வரைக்கும் அவர் வந்து 2016 இறந்துட்டார். ஸோ அவர் விளையாண்ட மேட்ச்சில் மொத்தம் 61 மேட்சில் 56 மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. அதில் 37 மேட்ச் நாக் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் நாக் அவுட் நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு முகமது அலி அவர்களை சொல்லுவாங்க. இத்தனை ஆண்டுகாலம் இவ்வளோ மேட்ச் விளையாண்டு சாதிச்சு கடைசியில் 1981 அதில் இருந்து விலகவும் செஞ்சு, அந்த விளையாட்டிலேருந்து விலகவும் செஞ்சு 2013 வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து கடைசியில் 2016 இறந்துட்டார். ஓ, இப்படிப்பட்ட ஒரு உதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டின முகமது அலி அப்படிங்கிற அவருடைய வாழ்க்கை பதிவு கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தருடைய வாழ்க்கையாவது மாற்றும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அது வரைக்கும் டாடா, பபாய், சீ யூ.